ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தமிழ் கிளாஸில் உலா போகலாம் என் நினைவில் உலா போகலாம் நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீலவானில் நீலவானில் நீந்து மகிழலாம் ஏ பாருங்க எங்கே போகிறாங்க வானத்தில் என்ன பண்ணுறாங்க உலா போகலான்னா டூர் மாதிரி போகிறாங்க சரிங்களா அது மேலே ஏறி மேகம் நிலா எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தேயும் அப்படி தேயறதுனால அது எதுவுமே வருத்தப்படுறதில்ல சரிங்களா வாங்க வானில் மேகம் மறைந்த போதும் வாடி நின்றதில்லை வானத்தில் மேகம் வந்து மறைஞ்சி போனால் கூட அது வந்து வருத்தப்படுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் ஜாலியாக பாடிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு சிரிக்க வைத்த அப்படின்னு ஒரு கதை கொடுத்துருக்காங்க இது கத்திரிக்காய் சிரிக்க வைத்தா கத்திரிக்காய் எப்படி வந்து சிரிக்க வைக்கிறது கத்திரிக்காய்னா ஒரு 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 வீட்டில் ஒரு பையன் விளாண்டுட்ருக்கிறா அவங்க அம்மா வெளியில் போயிடுறாங்க இந்த காயெல்லாம் வச்சு அவனை விளாட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க பையன் திடீர்னு அழுவுறான் அவங்க அம்மா உட்காணுன்னு அழுவுறான் அப்போ இந்த காய் இந்த காய்கறிலாம் இருக்குது இல்லையா இது என்னக்கா பூசணிக்காய் இது தக்காளி இது தேங்காய் இது கத்திரிக்காய் இது இது பட்டாணி அது பீன்ஸ் மாதிரி பீன்ஸு இது பீட்ரூட்டு இது மாதிரி நிறைய காய்ங்க இருக்குது அது வந்து ஏன் பா தம்பி அழுகுறான்னு சொல்லிட்டு ஏன் அழுவுறேன்னு சொல்லி தக்காளி கேட்குது எப்படி அவன் அழுவை வந்து நிறுத்துறது இந்த காயங்களுக்கெல்லாம் தெரியல குழந்தை அழுவுறத போய் நம்ம எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு அம்மா வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ வந்து நான் டான்ஸ் ஆடட்டுமான்னு பூசணிக்காய் கேட்குது டான்ஸ் ஆடுது நான் உருளவா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்குது நெக்ஸ்ட்டு நான் குதிக்கவா அப்படின்னு கத்திரிக்காய் கேட்குது நான் பாடவான்னு தேங்காய் கேட்குது எல்லாருமே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க அந்த பையனை அப்படியே பார்த்துட்ருக்கான் அப்போவும் அழக வில்லா அழுதுகிட்டே இருக்கிறான் ஒன்று என்ன பண்ண டான்ஸ் ஆடி ஆடி அப்படியே மாவுக்குள்ளே போய் விழுந்துருச்சு என்னதே கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாவுக்குள்ளே விழுந்தவும் ஐயோ விழுந்துடுச்சே நீ எட்டி பார்க்குறேன் அந்த தம்பி பார்த்த உடனே அந்த கத்திரிக்காய் என்ன ஆகும் த மாவுக்குள்ளே விழுந்த உடனே எல்லாமே வெள்ளை ஆகிடும் இல்லையா ஆனால் ஆ தம்பி சிரிச்சிட்டான்னு சொல்லி தேங்காய் சொல்லுது இவன் பார்த்த உடனே சிரிப்பு வந்துடுச்சு இப்போ யாராவது எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னா நமக்கு எப்படி வரும் சிரிப்பு வரும் இல்லையா அது மாதிரி இவன் சிரிச்சிட்டான் அதை பார்த்த உடனே அப்போ தான் அழுகியே நிப்பாட்டினான் இந்த காய்கறிலாம் சேர்ந்து அதை என்ன பண்ணுது அந்த குழந்தைய அழுகையே நிப்பாட்டிட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது சரிங்களா அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சிரிக்கக்கூடாது இது ஒரு ஜோக்காக போட்டிருக்காங்க உங்கள் எல்லாம் யாராவது விழுந்தாங்கன்னா தூக்கி தான் விழிஞ்சு மாதிரி மிஸ்ஸை யாராவது திட்டினாங்க அப்படின்னா அவன் பார்த்து சிரிக்கக்கூடாது அது தப்பானது ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ எழுத்து ஓவியம்லாம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் கொடுத்துருக்காங்கல்ல இங்கே ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்னது காகம் இது கீரி இது அருவி மொதல் எழுத்து மட்டும் தருவாங்க நம்ம சென்டென்ஸை ஃபுல்லாக மேக் பண்ணிடணும் ஓகேங்களா மயில் குருவி மான் இஞ்சி ஆலமரம் விழுது பூட்டு கிளி மீன் வண்டு முறுக்கு சிறகு புறா நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்களேன் இந்த காட்டுக்குள்ளே எல்லா பறவைகளும் என்ன பண்ணுது பறவைகளும் விலங்குகளும் இருக்குது இது குரங்கு இது மயில் இது கிளி இது புறா இங்கே பாருங்கள் இது வந்து முயல்குட்டி இங்கே தாமரை பூ இருக்குது சின்ன மாதிரி இருக்குது அது மேலே ஒரு பாலம் மாதிரி இருக்குது சிங்கம் இருக்குது நரி இருக்குது அதுக்கப்புறம் நாய்க்குட்டி இருக்குது வாத்து இருக்குது நண்டு இருக்குது இங்கே மான் இருக்குது இங்கே மரத்தில் பள்ளி இருக்குது இங்கே பாருங்கள் அணில் இருக்குது இல்லையா இதில் மீன் இருக்குது எல்லாமே ஜாலியாக இருக்குது நமக்கு எந்த படத்தில் வந்து என்ன விலங்கு நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே வந்து நேம் எழுதணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருந்தாதே கண்டுபிடிப்புன்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இங்கே பாருங்கள் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா இப்போ வீட்டு மேலே போய் கார் நிற்குமா இது பொருந்தாது அப்போ என்ன பண்ணணுன்னா இது கார்லாம் கண்டுபிடிச்சி லைட்டாக ஒரு வட்டம் போடுங்க இல்லைன்னா அப்படியே பார்த்துக்குங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே நீந்துது ஓகே மீன் வந்து எங்கே நீந்தது பாருங்கள் கீ தரையில் நீந்துது தரையில் நீந்துமாது அது மீன் செத்து போய்டோம் இல்லையா அப்போ மீன் இங்கே பாருங்கள் அணிலோட மொ உடம்புல வந்து நரியோட முகம் இருக்குது இது சரியா இது தப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மரத்தில் ஆப்பிள்லாம் தொங்குது இல்லையா இது குரங்கு குரங்கு வந்து அதை போய் பிடிக்க போகுது அது ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறாங்க மரத்தில் போய் இப்படி ஃபோட்டோ ஒட்டியிருக்குறாங்க இது பழத்தை பறிக்காதீர்கள் அது மாதிரி தானே போடுவாங்க இது மாதிரி ஃபோட்டோ போட மாட்டாங்கல்ல இது மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க இதெல்லாம் தப்பானது ஓகேவா நெக்ஸ்ட்டு வழியை கண்டுபிடிப்பும் கொடுத்துருக்காங்க இப்போ முயல் குரங்கு மான் சார் இங்கே பாருங்க இந்த படத்தில் நம்ம பொருந்தாலாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா இப்போ இதை பாருங்க இது டிவி ஓகேங்களா இது ஃபோட்டோ கிடையாது இது உள்ளே இருக்கிற டிவி ஆனால் இங்கே எங்கே இருக்குது மரத்து மேலே இருக்குது டிவி போய் மரத்து மேலே இருக்குமா வீட்டுக்குள்ளே தானே இருக்கும் அது வெளியில் இருக்குது சரிங்களா நான் ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டேன் அது தப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வழியை கண்டுபிடிப்போம் இப்போ வந்து ஒவ்வொரு விலங்கு கொடுத்துருக்காங்க அதோடைய வழியை கண்டுபிடிச்சி அதோடைய உணவை வந்து எடுத்துகிட்டு போகணும் சரியா நம்ம இது எந்த வழியில் போயிட்டு எப்படி போகணுங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ இது வந்து என்ன சாப்பிடும் பாருங்கள் கேரட் சாப்பிடுமா குரங்கு என்ன சாப்பிடும் வாழைப்பழம் சாப்பிடும் அப்புறம் மான் வந்து என்ன சாப்பிடும் புல் சாப்பிடும் இங்கே பாருங்க போர்டு வந்து ப குருவி வந்து பறவை வந்து எங்கே போர்டில் தான் அடக்காக்கும் ஓகேங்களா இது முட்டையில் தான் அடக்காக்கும் அதோடய நெஸ்ட்டு வீடு இது ஓகேங்களா வழியை கண்டுபிடிச்சிருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ